வணக்கம். நான் இப்போ வந்து இங்கே நேற்று பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம சிஎம் ஐயா வந்து ரெண்டு ஐயர் உட்காந்துருந்தாங்க, டிவியில் பார்த்தேன். நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் சேலத்தில். ஸ்மார்ட் சிட்டி வரப்போதான், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் இந்த பஸ் ஸ்டாண்டை இடித்து இங்கே 92 கோடி செலவு பண்ணி வேர்ல்டு கிளாஸ் ஸ்டைலுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறாங்கன்ட்டு நேற்று ஒரு அறிக்கை டிவியில் பார்க்கும்போது. ஆனால் இப்போ பஸ் ஸ்டாண்டில் இங்கே வந்து முக்கியமான பிரச்சனை இங்கே கேட்டால் என்ன இருக்குன்னா, பஸ்ஸில் எல்லாத்துலேயும் லீக் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது, 5 வருஷத்தில் 2 புது ரூட் வந்து சேலத்தில் கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டோட வேலை வந்து மக்கள் இங்கே வரணும், பஸ் ஏறிட்டு போகணும். அதுக்காக பிரைமரியாக யாரும் இங்கே வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி கேட்கல. ஆனால் இந்த 92 கோடியில் நல்ல பஸ்ஸு நல்ல ரூட்டு சேலத்துக்கு வேணும். ஏன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரூட்ஸ் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பக்கம் போகும். இப்போ குகையிலிருந்து வேறு இடத்துக்கு நெத்திமேடுக்கு அந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியெல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸ் போகாது. ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து போகும், பட் அந்தந்த இடத்த கனெக்ட் பண்ணுற மாதிரி பஸ்ஸஸ் கிடையாது. இன்னொன்று, டவுன் பஸ் எல்லா பஸ்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை காலத்தில் எல்லாத்துலேயும் லீக் இருக்கும். இந்த மாதிரி நிலைமை இருக்கும் போது ஆல்ரெடி கண்டிப்பாக இங்கே பல பில்டிங்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் சுகாதாரம் வேணும், கொஞ்சம் டாய்லெட்ஸ் வேணும். அதுக்கு 92 கோடிங்கிறது இந்த மாதிரி ஒரு செலவு பண்ணுறது ஒரு பெரிய அபராதம், கரெக்டா சார்? மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க, சொன்ன கருத்து சரியா இருக்கா? ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? இல்லை கேட்குறேன், 92 கோடி இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக செலவு பண்ணுறதா, இல்லை புது பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பஸ்ஸை சரி பண்ணுறது செலவு பண்ணுறதா? பண்ணா நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து சமாதானமா எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கணும். மக்களும் ஒத்துழைக்கணும், அரசாங்கமும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். நம்மளுக்கு வந்து போக்குவரத்து தான் நெடுஞ்சலா இருக்கு. வழி இல்ல, இல்ல இப்ப என்ன ஒண்ணு கூத்து என்ன இருக்குன்னா, சேலத்துல சீலநாயக்கம்பட்டி பைபாஸ்ல இடைஞ்சலா இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட்ல ஃபிளைஓவர் போட்டு நிறுத்தி இருக்காங்க. ஜங்ஷன்ல இருந்து நம்ம சேலத்துக்குள்ள வரும்போது நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4 ரோட்ஸ் வரைக்கும் அங்க ஃபிளைஓவர், அங்கேயும் வேலை நின்றுட்டு இருக்கு. எல்லா பக்கம் வேலை நின்றுட்டு இருக்கு. முள்வாடி கேட்ல ஒரு ஃபிளைஓவர் கட்டி அதுவும் நின்றுட்டு இருக்கு. இப்ப இதையும் இடிச்சுட்டு திருப்பி இங்க ஒரு இடைஞ்சல் பண்ணி சேலத்துக்காரங்க எங்க நவுறது, எங்க போறது? 10 வருஷம் ஆச்சு. இப்போ பாதாள சாகர திட்டம் போட்டாங்க, அப்ப மக்கள் கிடைஞ்சல் இருந்தது. இப்ப ஃபிளைஓவர் போடுறாங்க, அப்ப மக்கள் கிடைஞ்சல் இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்ப இந்த ஒரு வேலை முடிச்சுட்டு இன்னொன்று வேலைக்கு வந்தாலும் புரியுது. இப்ப இங்க இருக்கிற வேலை என்ன வேலை எடுக்கணுங்கிறது ஒரு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டவுன் பஸ் நல்ல பஸ் விடணும். இந்த எல்லாம் பஸ்ல லீக் இருக்கு, எல்லாம் பஸ்லயும் எந்திலையும் பீடிங் சரியா இல்ல. இப்ப இந்த மாதிரி சிக்கலை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து, மக்கள் உங்ககிட்ட கேட்டாங்களா, கார்பரேஷன்ல கேட்டாங்களா, ஸ்மார்ட் சிட்டியில ஒரு ஆய்வு நடத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் கிட்ட கேட்டு ஆய்வு நடத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்களா? அப்படி தெரியல. இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன, ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல மக்கள் கிட்ட ஆய்வு பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டும் எடுக்கணும். 12,000 பேர்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்களா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு? இந்த கடைக்காரங்களுக்கே இங்க தெரியாது நாங்க ஓட்டு போட்டோமா இல்லையா, கடைக்காரங்களுக்கே தெரியாது என்ன பிளான் இருக்குன்ட்டு. ஸோ அரசாங்கம் கொஞ்சம் திருந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கொண்டு தான் ஸ்மார்ட்டா செயல்படுத்துங்க, முட்டாள்தனமா செயல்படுத்தாதீங்க.